அன்பேவா எபிசோட் 58 பார்ட் 2. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிப்போர்ட்டர் 2. பார்வதி மேடம் லாஸ்ட் வீக் விஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கும் இந்த அவசர மேரேஜுக்கும் சம்மந்தம் இருக்கா? அவங்க சூசைட் அட்டம் ட்ரை பண்ணதால் தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாருக்கும் தெரியாமல் மேரேஜ் நடந்ததா? அதனால தான் மேடம் மேரேஜுக்கு ஓகே சொன்னாங்களா? ஐஸ்வர்யா கோமா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நியூஸ்க்காக உங்கள் இஷ்டத்துக்கு க்வெஸ்சன் கேட்காதீங்க. பார்வதி ஃபஸ்ட் டைம் அட்மிட் ஆனது ஒரு டொமஸ்டிக் ஆக்சிடெண்ட். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. இதை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கன்ஃபார்ம் பண்ணலாம். செகண்ட் டைம் எங்கள் ஃபேமிலிக்கு ஆகாத ஒருத்தர் அவங்களுக்கு பாய்சன் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் பார்வதி மேலே கொலை முயற்சி நடந்தது. அருண் ஆல்ரெடி ப்ரோ மேரேஜ் ட்விஸ்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த டைம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. அண்ணி உயிருக்கு மேலும் ஆபத்து வரக்கூடாது. ஸோ கான்ஃபிடென்ஷலாக சிம்பிளாக யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாமல் யாரையும் இன்வைட் பண்ணாமல் மேரேஜ் முடிச்சிட்டோம். ரிப்போர்ட்டர் 3. ஃபேமிலிக்கு எதிரினா அது நந்தினி மேடம் தான். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ண போகிறீங்களா? அருண் நான் யாரையும் பின் பாயிண்ட் பண்ணலை. நந்தினி எங்கள் ஃபேமிலிக்கு நிறைய ப்ராப்ளம் தந்திருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ரோ மேரேஜில் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். ஸோ யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பலை. ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கவும் அருண் பதில் சொல்லவும் ஷியாமுக்கு பதட்டமாகவே இருக்குது. இதுவரை நல்லா தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக நல்லா போனால் ஹாப்பி தான். ரிப்போர்ட்டர் 5. ஆதி சார் அண்ட் பார்வதி மேடம் கல்யாணம் பண்ணிக்க மித்ரா மேடம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அவங்களுக்கும் ஆதி சாருக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கு. அகிலாண்டேஸ்வரி மேடம் மித்ரா மேடம் தான் மூத்த மருமகன் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஷியா மைண்ட் வாய்ஸ். ஐயோ மெயின் பாயிண்ட் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்களே, சமாளிடா அருண். அருண் ப்ரோக்கு பார்வதி அண்ணியை தான் பிடிச்சிருக்கு. தன்னை பிடிக்கலைன்னு தெரிஞ்ச பிறகு மித்ரா தூரம் ஒதுங்கிட்டாங்க. பிடிக்காதவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவங்க லைஃப் எப்படி ஹாப்பியாக இருக்கும்? அவங்க ப்ரோ அண்ணி லவ்வாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மாவும் மித்ராக்கு ஏற்ற லைஃப் பார்ட்னரை தேடித்தர பொறுப்பு எங்கள் ஃபேமிலிக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டர் 3. சார் இதை நாங்கள் எப்படி நம்புறது? அருண் நீங்கள் நம்பலைனா நான் என்ன பண்ண முடியும்? மித்ரா இன்னும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. இன்றைக்கி மித்ராக்காக கோவிலில் விசேஷ பூஜை இருக்குது. அம்மா அப்பா சித்தி மித்ரா எல்லாரும் அங்கே தான் போயிருக்காங்க. நீங்கள் வேணும்னா மித்ராட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட்டர் சார் மேரேஜ் தான் அனௌன்ஸ் பண்ணலை, இன்வைட் பண்ணலை, சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. ரிசப்ஷன் கிராண்டாக வச்சு எல்லாரையும் இன்வைட் பண்ணுவீங்களா? அருண் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேரேஜ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரிசப்ஷன் பற்றி அஃபிஷியல் நியூஸ் வரும். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன். ரிப்போர்ட்டர் 4. சார் அகிலாண்டேஸ்வரி மேடம் அன்செஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பார்வதி மேடம் உங்கள் டிரைவரோட பொண்ணு. இதுக்கு முன்னே உங்கள் ரிலேட்டிவ் வீட்டு லவ் மேரேஜில் மேடம் தாலி எடுத்து தரமாட்டேன்னு சொன்னதா ஒரு நியூஸ் இருக்குது. ஆதி சார் அவங்க சன். ஸோ மற்றவங்களுக்கு சொன்ன ரூல்ஸ் அவருக்கு போடாமல் தாலி எடுத்து கொடுத்தாங்களா? அருண் அம்மாவுக்கு இப்போவும் எப்பவும் அவங்க வாக்கு தான் முக்கியம். எங்கள் ரிலேட்டிவ் மேரேஜ்க்கு அவங்க தாலி எடுத்து தரேன்னு ஒன்றும் சொல்லலை. ஆனால் பார்வதி அன்னைக்கு அவங்க கையால் தாலி எடுத்து தரேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதை தான் செஞ்சாங்க. ரிப்போர்ட்டர் 2. சார் சமாளிக்கிற மாதிரி பதில் சொல்லாதீங்க. ஆதி சார் மேரேஜில் அகிலாண்டேஸ்வரி மேடம்க்கு சம்மதம் இருக்கா இல்லையா? அருண் ஸ்டாப்ங்கிற மாதிரி கையை நீட்டி இந்த ஆதிக்கடவுர் அருண் சொன்னதை நீங்கள் நம்பாமல் க்வெஸ்சன் பண்ணுறீங்க. என் பிரதருக்கும் பார்வதி அன்னைக்கும் மேரேஜ் ஆகிடுச்சி. உங்கள் டவுட் கிளியர் ஆகிடுச்சி. நோ ஃபர்தர் க்வெஸ்சன்ஸ். இன்டர்வியூ ஓவர். நீங்கள் கிளம்பலாம்.
ரிப்போர்ட்டர் சார் சார் ஒன் மினிட் நாங்கள் பார்வதி மேடமை கொஷின் கேட்கலாமா? அருண் சொன்ன மாதிரியே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் சைலண்டாக இருக்காரு. ஐஸ்வர்யா அவங்களும் இங்கே இல்லை, ஆதி கூட வெளியே போயிருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் மேடம் அட்லீஸ்ட் அவங்க ஃபோட்டோஸ் மேரேஜ் பிக்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஷியாமும் ஐஸ்வர்யாவும் என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறாங்க. அருண் காமா மேலே போய் ஃபோட்டோஸ் கொண்டு வராரு. ஒன்று ஆதி பார்வதி வேட்டி ஷர்ட் பட்டு சேரீயில் புது தாலியோட கை கோர்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோட்டோஸில் அகிலா புருஷோத்தமன் சேரில் உட்காந்துருக்க, அவங்க பின்னாடி ஆதி பார்வதி அருண் ஐஸ்வர்யா சுந்தரம் கணேசன் இன்னொன்று சேம் குரூப் வித் வனஜா மித்ரா அண்ட் உமா. ஃபோட்டோஸ் கிடைச்ச குஷியில் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. ஷியாமுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அதுவரை கெத்தாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த அருண் கண்ணு பிதுங்கி தலை சுற்றி விழற மாதிரி சோஃபாவில் போய் விழறாரு. ஷியாம் ஐஸ்வர்யா பதறி போய் என்னன்னு பார்க்குறாங்க. அருண் சப்பா என்னம்மா கேள்வி கேட்குறாங்க, தப்பிச்சா போதும்னு இருந்தது, நல்ல வேலை சமாளிச்சிட்டேன், பட்டம்மா சில்னு ஒரு ஜூஸ் தாங்க. ஷியாம் டேய் உனக்குள்ளே இப்படி ஒரு பர்சனாலிட்டியா, உன்கிட் டீம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் போல. அருண் தானடா நீ, நம்பவே முடியலை, அப்படியே ஆதி பேசுகிற மாதிரியே இருந்தது, எப்படிடா? அதுவும் லாஸ்ட் பார்ட் கையை நீட்டி ஸ்டாப்னு சொன்னியே, அப்படியே ஆன்டியை டெபிக் பண்ணிட்டேன். அருண் கடுப்பா அடுப்போ ஷியாம், எனக்கு மந்த காஞ்சி போச்சு. அருண் அம்மா ப்ரோ எல்லாம் எப்படி தான் அடிக்கடி இன்டர்வியூ தராங்களோ. ஐஸ்வர்யா என்ன அருண் நீ, இன்டர்வியூ நல்லா இருந்தது, ஒரு இடத்துல கூட நீ தடுமாறல, ஆதி அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக பேசின. அருண் நான் இன்டர்வியூவே ப்ரோவை நினச்சி தானே கொடுத்தேன், இது ப்ரோ அண்ணியோட லைஃப் சம்மந்தப்பட்டது, ஸோ நான் சின்ன பிள்ளைத்தனமாக பிஹேவ் பண்ண முடியாது இல்லை. சப்போஸ் என்கிட்ட யாராவது இப்படி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்னு நேற்று யோசித்து வச்சேன், இன்றைக்கி யூஸ் ஆச்சு. ஆனாலும் லாஸ்ட் குவஷனுக்கு எப்படி பதில் சொல்லன்னு தெரியல, அதான் அம்மா மாதிரி கை காட்டினேன். ஆனால் ஒன்று ஷியாம், பதில் சொல்ல முடியாத இடத்துல கை நீட்டினா ஆப்போசிட்டில் இருக்கவங்க சைலண்ட் ஆகுறாங்கன்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சது. அம்மா டெக்னிக் சூப்பர் டெக்னிக். ஷியாமுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, ஆனால் கேட்க முடியல, ஏன்னா ப்ரெஸ் போன கொஞ்சம் நேரத்தில் கோவிலுக்கு போனவங்க திரும்ப வராங்க. அகிலா வனஜா ஏன் இப்படி இருக்க, கோவிலுக்கு வந்தால் சாமி மேலே மட்டும்தான் கவனம் இருக்கணும், புரியுதா? வனஜா பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி கால் வருது. அட்டன் பண்ணவங்க கண்ணு பெருசாக விரியுது. நேராக போய் டிவி ஆன் பண்ணுறாங்க. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.